வணக்கம், வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா தாய்மை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பூரணே என அழைத்தபடியே வந்து கொண்டிருந்தாள் சிவகாமி, பக்கத்து வீட்டு பெண்மணி, பூரணியின் தோழி. பெரிய சூட்கேஸில் தன் உடைமைகளை எடுத்து அடுக்கி வைத்து கொண்டிருந்த பூரணி நிமிர்ந்தாள். சிவகாமியா, உள்ளவா என்றாள். உள்ளே வந்த சிவகாமி அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தவாறே அந்த இடத்தை கண்களால் அளந்தாள். என்ன பூரணி, அமெரிக்க பயணத்துக்கெல்லாம் பேக் பண்ணிட்டியா? ஆமாம் சிவகாமி, தயாராயிட்டேன். பேக்கை தூக்கிக்கிட்டு கிளம்ப வேண்டியது தான் பாக்கி. யார் யாருக்கெல்லாம் பணம் கொடுக்கணுமோ அதையெல்லாம் செட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பால்கார அம்மாவுக்கு கொடுக்கணும், பூக்கார கிழவிக்கு கொடுக்கணும், பேப்பர் போடுற பையனுக்கு கொடுக்கணும். அவங்கள எதிர்பார்த்து தான் காத்துட்ருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போல் இருக்கு. முகமே 10 வயசு குறைஞ்ச மாதிரி காட்டுது. சிவகாமி பூரணியின் முகப்பொலிவை ரசித்தவாறே கேட்டாள். இருக்காத பின்ன, எத்தனை வருஷ கனவு. மொதல் டெலிவரிக்கே போகணும்னு துடித்தேன், முடியலை. மருமக மாலினி அவள் அம்மாவை கூட்டிக்கிட்டா. இப்போவாவது போக சான்ஸ் கிடைச்சதே. நிம்மதியாக பெருமூச்சு விட்டாள் பூரணி. சிவகாமி அலட்சியமாக சிரித்தாள். அந்த சிரிப்பு பூரணியை கேவலப்படுத்துவதைப் போல் இருந்தது. என்ன சிரிக்கிற? ஒன்றுமில்லை என்று சிவகாமி சொன்னாலும் அவள் ஏன் சிரிக்கிறாள் என்று பூரணிக்கு தெரியும். அந்த சூழ்நிலையை தவிர்ப்பதற்காக, இரு நம்ப காப்பி போட்டு எடுத்தாரேன் என சமையலறைக்குள் நுழைந்து கொண்டாள். தப்பித்த உணர்வு உண்டானது. ஆனாலும் சிவகாமி விடவில்லை. காஃபியோடு பூரணி வந்தபோது ஒரு கோப்பையை வாங்கி கொண்டவள், உன்னை பார்த்தா ஆட்டோ பின்னால் ஒரு வாசகம் எழுதி வச்சிருப்பாங்களே, அதுதான் ஞாபகம் வருது என்று சொல்லிவிட்டு இன்னும் வாய்விட்டு சிரித்தாள். அவளை புரியாமல் பூரணி பார்த்தாள். என்ன புரியலையா? பிரசவத்துக்கு இலவசம்னு ஆட்டோவில் எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்களே, அது மாதிரி நீ ஒரு ஆட்டோ, பிரசவத்துக்கு இலவசம். சிவகாமியை எரிச்சலாக பார்த்தாள் பூரணி. ஆனாலும் எதுவும் சொல்ல முடியவில்லை. அமைதியாக காஃபியை உறிஞ்சினாள். இந்த தடவை மாலினியோட அம்மா கீழே விழுந்து காலை உடச்சிக்கிட்டு ஆஸ்பத்திரியில் கிடக்கா, இல்லாட்டி உன்னை கூப்பிடுவாங்களா? நீ இருந்தால் உன் பிள்ளையோடு போயிருக்கணும்னு அவ்வளவு ஆசைப்படுற. உன் பிள்ளை ஏதேதோ காரணம் சொல்லி உன்னை கூட்டிக்கிட்டு போகாமல் இங்கே தனியாக விட்டுட்டான். இப்போ அவங்களுக்கு தேவை, அதுதான் கூப்பிடுறாங்க. நம்மோட தேவை இருந்தால் மட்டும்தான் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு நாம் தேவை, இல்லாட்டி நாம் குப்பை மாதிரி. சிவகாமியின் கூற்று பூரணிக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் உண்மை அதுதானே, ஜீரணித்து கொள்ள சிரமமாகத்தான் இருந்தது. பூரணிக்கு ஒரே மகன், உயிரையே அவன் மீது வைத்திருக்கும் சராசரி தாய் அவள். உலகமே அவன்தான். இளம் வயதிலேயே இழந்துவிட்ட கணவரை கூட நினைத்து பார்க்க நேரமில்லாமல் ஓடி ஓடி உழைத்தவள். கிடைத்த வேலைகளையெல்லாம் செய்து காசு சேர்த்து அவனுக்கு கல்வி கொடுத்தவள். அம்மா படும் துன்பங்களை பார்த்து, அம்மா நான் பெரியவனாகி பெரிய வேலைக்கு போய் உன்னை நல்லா பார்த்துப்பேன், சின்னஞ்சிறு வயதிலேயே இப்படி சொன்னவன். சொன்ன சொல்லிலிருந்து அவன் மாறவில்லை. அமெரிக்காவில் கை நிறைய சம்பளம், மாதா மாதம் தவறாமல் பணம் அனுப்புகிறான். அவள் விரும்புவது அதையா? அவளுடைய உலகம் அவன்தானே. அந்த உலகத்திற்கு போய்விட துடிக்கிறாள். என்னால் தனியாக இருக்க முடியலப்பா, சின்ன பிள்ளையிலிருந்து உன்னை விட்டு ஒரு நாள் கூட இருந்ததில்லை, என்னை கூட்டிக்கிட்டு போப்பா. ஏதேதோ காரணம் சொல்லி தவிர்த்தான். திருமணத்திற்கு பிறகு மாலினி கர்ப்பமாக இருந்தபோது கனவு வளர்த்தாள் பூரணி. அவளுடைய பிரசவத்திற்கு தான் அமெரிக்கா போய்விடுவதாய், பேரப்பிள்ளையை கவனித்து கொள்ளப் போவதாய் அனைவரிடமும் பெருமைப்பட்டு கொண்டாள். ஆனால் அவன் அழைத்து கொண்டதோ மாலினியின் தாயை. இப்பொழுது தேவை என்றதும் அழைக்கிறான். அதுவும் மாலினியின் தாய் வர முடியாததால் இவளுக்கு வாய்ப்பு கிடைத்தது. இல்லாவிட்டால் இந்த பயணமோ மகனுடன் தங்கும் வாய்ப்போ தனக்கு கிடைத்திருக்காது என்று நினைக்கும் போதுதான் இவர்களுக்கு தேவைப்பட்டால் உருவி போட்டுக்கொள்ளும் கருவேப்பிலை மாதிரித்தானே என்ற எண்ணம் தோன்றாமல் இல்லை. பிரசவ நேரத்தில் உதவ, குழந்தையை பார்த்து கொள்ள இலவசமாக ஒரு ஆள் தேவை. ஆள் வைத்தால் அமெரிக்காவில் செலவு எகிரிவிடும், கட்டுப்படியாகாது. இவள் சொல்வதை போல் பிரசவத்திற்கு இலவசம்தான் இந்த அம்மா எனும் ஆட்டோ. ஏது எப்படியோ எனக்கு என் பிள்ளை கூட இருக்க போகிறது ரொம்ப மகிழ்ச்சியாயிருக்கு, தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டாள் பூரணி. எவ்வளவு நாள் அங்கே இருப்ப? காஃபி கோப்பையை கீழே வைத்தபடியே கேட்டாள் சிவகாமி. இனிமே அங்கே தான், இந்தியா வரமாட்டேன். யார் இருக்கா இங்கே?
இதை கேட்டு பெரிதாக சிரித்தாள் சிவகாமி. ஏன் சிரிக்கிற? எரிச்சலாக கேட்டாள் பூரணி. பின்ன சிரிக்காமல் என்ன செய்ய? அவங்க தேவைக்கு உன்ன கூப்பிடுறாங்க, தேவை தீர்ந்ததும் திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. உதவிக்கு ஆளை வச்சா நிறைய செலவாகும், கட்டுப்படியாகாது. காரியம் முடிஞ்சதும் திருப்பி அனுப்பிடுவாங்க. மறுபடியும் இதே தனிமை தான். பூரணிக்கு அவளுடைய பதில் அவமானமாக இருந்தாலும் தன்னைத்தானே தீர்த்திக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. அதெல்லாம் இல்லை, என் புள்ள என்னை அப்படியெல்லாம் தனியே விட்டுட மாட்டான். விட்டு கொடுக்காமல் பேசினாள். வேறு வழி இல்லை, அப்படித்தான் பேசி ஆக வேண்டும். சிவகாமி ஒரு வழியாக அவளுடைய உணர்வுகளை சீண்டி விட்டுவிட்டு எழுந்து போனாள். இதுவரையில் இருந்த உற்சாகம் குறைந்தது போல் இருந்தது பூரணிக்கு. மகனுக்கு பிடித்த தேன் குடல் செய்யலாம் என சமையலறைக்கு வந்தபோது வாசலில் குரல் கேட்டது. பூரணியம்மா, பூரணியம்மா! பால்காரி தேவகியின் குரல். உள்ளிருந்து வந்த பூரணி, வா வா, உனக்காகத்தான் காத்துட்ருக்கேன், இந்தா உன் பணம் என நீட்டினாள். பணத்தை வாங்கி கொண்ட தேவகி, எப்பம்மா அமெரிக்காவிலிருந்து திரும்பி வருவீங்க என்றாள். இனிமே இங்கே வரமாட்டேன் தேவகி, மகன் மருமக பேரப்பிள்ளைகளோட அங்கே தான் இருப்பேன். இங்கே இருக்க பிடிக்கல, தனியாக இருக்கிற மாதிரியே இருக்குது, எனக்கு இன்னும் யாரும் இல்லாத மாதிரி இருக்குது என்ற பூரணிக்கு சற்று முன் சிவகாமி சொன்னதை போல் இவளும் இடக்கு மடக்காக ஏதாவது சொல்லி விடுவாளோ என படபடப்பாக இருந்தது. என்னம்மா நீங்கள் பிறந்து வளர்ந்து ஊர் பிடிக்கலைன்னு சொல்கிறீங்க? தேவகியின் கேள்வியில் கேலி இருந்தது. பிறந்து வளர்ந்த ஊராக இருந்தாலும் தனியாக வாழற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? ஒரே புள்ள, கடைசி காலத்தில் அவனோட வாழணும்னு மனசு ஏங்குது. அந்த நாட்டில் உங்களுக்கு ஒத்து வருமா? இதை கேட்டு பூரணி சிரித்தாள். நான் என்ன அந்த நாட்டுக்கு அதிபராக போகிறேன்? எதுவும் தெரியாமல் ஒத்து வராமல் முழிக்க போட்டதை தின்னுட்டு ஒரு ஓரமாக கிடக்க போகிறேன். நாடா முக்கியம், உறவுகள் தானே முக்கியம். உங்கள் மனசுப்படியே செய்யுங்கம்மா, கிளம்ப தயாரானாள் தேவகி. அப்புறம் தேவகி, பூக்காரப்பட்டி பார்த்தா வர சொல்லு. ரெண்டு மூணு நாளாக இந்த பக்கம் ஆளையே காணோம். சாமிக்கு போட தினமும் அதுகிட்ட பூ வாங்கின காசு கொடுக்கணும் என்றாள். அட, அந்த கதை ஏமா கேட்குறீங்க? நாலஞ்சு நாள் அந்த பூக்கார கிழவி உடம்புக்கு முடியாமல் கிடந்துச்சு, காலையில் செத்து போயிடுச்சு. கிளம்ப எத்தனித்த தேவகி இப்பொழுது வாசல் படிக்கட்டிலேயே அமர்ந்து விட்டாள். பூக்கார கிழவியின் கதையை சொல்ல திக்கென்றானது பூரணிக்கு. அடக்கடவுளே, அது போனதை பற்றி கூட இல்லைம்மா, வயசான கிழவி, இன்னும் எம்மா நாளைக்கு இருக்கும். பாவம், அவன் மருமக தான். தேவகிக்கு கண்கள் கலங்கி விட்டது. ஏன், அவளுக்கு என்னாச்சு? புருவம் சுருக்கினாள் பூரணி. அந்த பிள்ளைக்கு கிழவி செத்த அதிர்ச்சியில் வலி எடுத்துட்டு உள்ளதாச்சி பொண்ணு அவசர அவசரமாக ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்துருக்காங்க. இங்கே கிழவி பணம் கிடக்கு, அங்கே அவள் பிரசவ வலியில் துடிச்சிட்ருக்கா. பாவம், இந்த கிழவியோட பிள்ளையை நம்பி வீட்டை விட்டு ஓடி வந்தவா அந்த பொண்ணு. சாதி பிரச்சனையெல்லாம் அவள் குடும்பம் அவளை தலைமுழுகிட்டு, இப்போ பிரசவத்துக்கு ஆத்தா வீட்டுக்கும் போக முடியாமல் பாவம் அநாத மாதிரி ஆஸ்பத்திரியில் கிடக்கா. புருஷனும் தினக்கூலிக்காரன், அன்னாடம் வேலைக்கு போனால் தான் வயிற்று கழுவ முடியும். இப்போ புள்ள ஆத்தா காரியங்களை பார்ப்பானா, ஆஸ்பத்திரியில் போய் இருப்பானா? அந்த பிள்ளைக்கு கடவுள் தான் துணை இருக்கணும். புலம்பி விட்டு போய்விட்டாள் தேவகி. அப்படியே அதிர்ந்து போய் அமர்ந்திருந்தாள் பூரணி. என்ன நினைத்தாலோ சட்டென்று எழுந்து புடவையை மாற்றிக்கொண்டு கதவை இழுத்து பூட்டி கொண்டு கிளம்பிவிட்டாள். ஆட்டோ பிடித்து டிரைவரை அவசரமாக போகும்படி பணித்து அரசு மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தாள். பூக்காரியின் மருமகள் சேர்க்கப்பட்டிருந்த பிரசவ வார்டை நோக்கி சென்றாள். அங்கே படுக்கையில் வயிற்றை பிடித்து கொண்டு அம்மா அம்மா என அலறி கொண்டிருந்தாள் பொன்னி. நர்ஸ் அவளை பார்த்து, பொறுத்துக்க, இன்னும் நல்லா வலி வந்தால் தான் உன்னை உள்ளே கொண்டு போக முடியும் என்றாள். பூரணி ஓடிப்போய் அவளுடைய தோளை பற்றி தன்னுடன் அணைத்து கொண்டாள். அவளை கண்டதும் பொன்னி வெடித்து அழுதாள். பூரணியம்மா, நான் அனாதையாயிட்டேன், என் மாமியா என்னை விட்டு போயிடுச்சு, அது சாவில் கலந்துக்க முடியாமல் இங்கே வந்து கிடக்கிறேன், எனக்கு யார் இருக்கா, நான் அனாதையாயிட்டனே. கதறியவளை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டாள். அழாத பொன்னி, நான் இருக்கேன், உனக்கு இனி நான் தான் அம்மா, நல்லபடியாக குழந்தை பிறக்கும், பயப்படாத, உன்னையும் உன் பிள்ளையையும் பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு சொன்ன பூரணியை தெய்வமாக பார்த்தாள் பொன்னி. நர்ஸ் வந்து அவளை வெளியே இருக்கும்படி பணிக்கவே தைரியம் கொடுத்துவிட்டு வெளியே வந்தாள். அதே சமயம் அவளுடைய அலைபேசி அழைத்தது. எடுத்தாள். அமெரிக்காவிலிருந்து மகன் அழைக்கிறான். சொல்லுப்பா. அம்மா, ரெடி ஆயிட்டியா? எடுத்து வச்சுக்க வேண்டியதெல்லாம் ஞாபகமாக எடுத்து வச்சுக்கிட்டியா? நாளை காலையில் 10 மணிக்கெல்லாம் ஃப்ளைட், மறந்துடாத.
உறுதிப்படுத்தினான் அவளுடைய ஒரே பிள்ளை. பூரணி நிதானமாக சொன்னாள், இல்லைப்பா, டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடு, என்னால் வர முடியாது. நீ வேற யாரையாவது ஆள் போட்டு மாலினியோட டெலிவரியை பார்த்துக்க சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தாள். அம்மா என்னும் அந்த ஆட்டோ பிரசவத்துக்கு இலவசம்தான், ஆனால் அது அவனுக்கல்ல என்பது அவனுக்கு புரியவில்லை. இதோடு இந்த கதை முடியுது. கதையின் பெயர் பிரசவத்துக்கு இலவசம். எழுதியவர் ஆர் சுமதி அவர்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கதை கேட்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.